வணக்கம். தமிழ்நாடு அரசூழியர் சங்கம், கோயம்புத்தூர் மாவட்ட மையம். தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தின் மாநில பிரதிநிதித்துவ பேரவையின் முடிவின்படி இன்று தமிழகம் எங்கும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்வதென்று முடிவு செய்யப்பட்டு, அதன் அடிப்படையில் லட்சக்கணக்கான அரசூழியர்கள் இன்று திரளாக வேலை நிறுத்தத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த வேலை நிறுத்தத்தின் நோக்கம் என்னவென்றால், தேர்தல் கால வாக்குறுதியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிவித்த அத்தனை அறிவிப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவேன் என்று தேர்தல் கால வாக்குறுதியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாளது வரை அமல்படுத்தவில்லை. சரண்டரை கொரோனாவை காரணம் காட்டி முடக்கினார்கள். கொரோனா முடிந்து இன்று ஆண்டுகள் கடந்தோறிவிட்டது. ஆனாலும் இன்னும் சரண்டர் விடுப்புக்கான எங்கள் ஊதியம் கிடைக்கப்படாமல் உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது. அகவிலைப்படியை ஒவ்வொரு முறையும் போராடித்தான் பெற வேண்டும் என்ற ஒரு தவறான ஒரு நிலை இன்று தமிழகத்தில் இருந்திருக்கின்றது. இதற்கு முத்தாய்ப்பாக இதை முடிவு செய்யும் விதமாக தமிழக முதல்வர் கடந்த அகவிலைப்படி நிலுவைகளை எல்லாம் தொகுத்து வழங்கி, இந்த அகவிலைப்படி மத்திய சர்க்கார் கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் அறிவிச்சிட்டாங்க. அந்த அகவிலைப்படியை உடனடியாக தமிழகத்திலே அமல்படுத்த வேண்டும். பே கமிஷன் அரியர் 21 மாத காலம் நிலுவை இருக்கின்றது. அதற்காக நாங்கள் இன்று போராடிய போது, மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது, உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நியாயம், அதை எங்கள் அரசு அமைந்துடன் ஏற்கும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் எந்த கோரிக்கைகளும் இன்று வரை நிறைவேறாதது மிகுந்த வருத்தத்தை தருகின்றது. அதோடு மிக பிரதானமானது, தொன்று தொட்டு நாங்கள் போராடி வருவது சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஊர்ப்புற நூலர்கள், எம்ஆர்பி செவிலியர்கள், வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியத்தை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக காலமுறை ஊதியம் தரப்படும் என்று தேர்தல் கால வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அது இன்று வரை அதற்கான எந்த அறிவிப்பும் இல்லாதது மிகுந்த ஏமாற்றத்தை அரசியல் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கின்றது. 41 மாத காலம் சாலை பணியாளர்கள் தொடர்ந்து போராடிய காலத்தை நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பணிக்காலமாக வறுமைப்படுத்துவேன் என்று தெரிவித்திருந்தார்கள். அது தொடர்பாக எவ்வித முன்னேற்றமும் இல்லை. போதாக்குறைக்கின்று பணியிடங்கள் லட்சக்கணக்கில் காலியாக இருக்கின்றது. படித்த இளைஞர்கள் ஊரெல்லாம் இன்று பணியில்லாமல் வேலையில்லா திண்டாட்டத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்திருந்தார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதியின்படி அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசூழிய சங்கத்தின் சார்பாக கேட்டு, அடையாள வேலை நிறுத்தம் இன்று தமிழகமெங்கும் மிக எழுச்சியாக கோவை மாவட்டத்திலும் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் கலந்து கொண்டு இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த வேலை நிறுத்தத்தின் வாயிலாக நாங்கள் முதல்வரின் கவனத்தை ஈர்க்க வருகிறோம். நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டமான கோட்டை முற்றுகை April 19 எழுச்சியாக லட்சக்கணக்கான ஊழியர்களை கொண்டு கோட்டை முற்றுகை நடத்துவதென்று எங்கள் மாநில மையம் தீர்மானித்திருக்கின்றது. அதை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அழைத்து பேசினால், நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினால் எங்களுடைய முடிவை பற்றி மாநில மையம் மறுபரிசீலனை செய்யும். இல்லை என்றால் போராடித்தான் பெற வேண்டும் என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சங்கங்களின் தொழிற்சங்கங்களின் போராட்ட குணம் நிச்சயமாக தெரியும். எப்பாடுபட்டேனும் போராடி எங்கள் உரிமைகளை பெற்றே தீருவோம் என்பதுதான் எங்கள் சங்கத்தினுடைய வரலாறு என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவார்கள். எனவே தேர்தல் கால வாக்குறுதிகள் அத்தனையையும் எவ்வித சுணக்கமின்றி உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய ஊதிய முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை களைவார் என்று நம்பினோம். அந்த நம்பிக்கைக்கு 2 ஆண்டுகளாக எவ்வித ஒரு கோரிக்கை தொடர்பான எந்த ஒரு சூழலும் ஏற்படவில்லை, சாதகமான அம்சமும் ஏற்படவில்லை. 2 ஆண்டுகால பட்ஜெட் முடிந்த நிலையிலே எனவே அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு அமல்படுத்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த முன்பு தெரிவித்த கோரிக்கைகளோடு மிக பிரதானமாக இன்று அரசு துறைகளை தனியாருக்கு தாரை பார்க்கின்ற இந்த அவல நிலையை தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. இன்று இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டிய அரசாங்கம் இன்று அரசாணை 115, 139 மற்றும் 150 உள்ளிட்ட அரசாணைகளின் மூலமாக பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளில் இருக்கின்ற அடிப்படை பணிகள் அனைத்தையும் தனியாருக்கு தாரை அவுட்சோர்சிங் மூலமாக நிரப்புகின்ற இந்த நிலையை தமிழ்நாடு அரசுலைய சங்கம் உண்மையாக கண்டிக்கின்றது. இந்த நிலையை மாற்றி முன்பிருந்த நிலையிலே நீடிக்க வேண்டும். படித்த இளைஞர்களை கொண்டு அரசு துறை மூலமாகவே பணிகளை நிரப்ப வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.